ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வீட்டிலே கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக அதே நேரத்தில் எஃபெக்டிவாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சளில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை பிரைட்டாக க்ளோயிங்காக எங்கே வச்சுருக்கோம் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் வராது. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சரியாகும். நல்ல ஈவன் ஸ்கின் டோன் வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ணால் ஆரஞ்சு பீல் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இதை எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். ஸோ நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னியை ரெடியூஸ் பண்ணி ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஸ்கார் மாதிரி இருக்கும், தழும்பு மாதிரி இருக்கும்ல, அதுவுமே ஃபேட் ஆகும். ஆரஞ்சு பீல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொலாஜனை பூஸ்ட் பண்ணி நம்ம ஃபேஸை எங்கே வச்சுருக்க முடியும். ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு பீல் பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். வீட்டில் ரெடி பண்ண மசூர் டால் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் நம்ம ஃபேஸ் மாஸ்க் கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மசூர் டால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளென்சராக இருக்கும். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னியை ரிடியூஸ் பண்ணும். இதில் எக்ஸ்ஃபாலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ரப்பாகவும் செயல்படும். இதில் நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது, நம்ம ஃபேஸை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், ஸ்கார், ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது சரி பண்ணி நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஹனி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஹனி யூஸ் பண்ணுறதுனால கிரே ஹேர் வராது. உங்களுக்கு ஹனி பர்சனலாக பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க கிளிசரின் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹனி வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க்கில் நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண மாட்டேன், பட் அந்த கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இதில் ஆல்மண்ட் ஆயிலும் இன்னொன்று டீ த்ரீ எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆயில் சூட் ஆகுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆக்னி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் டீ த்ரீ எசென்ஷியல் ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான், எனக்கு ஆல்மண்ட் ஆயில் சூட் ஆகும். அதனால ஆல்மண்ட் ஆயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ணால் சூட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி நம்ம ரெகுலராக மாஸ்க் அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் இதில் இன்னொரு ஒரு வேரியேஷன் காட்ட போகிறேன். இன்னும் ஒரு லக்ஸூரியஸாக இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரோஸ் வாட்டர், இந்த ரோஸ் வாட்டர் நான் வீட்டில் ரெடி பண்ணேன். ஸோ ஒரு குட்டி பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் எப்படி நம்ம வீட்டிலே பியூராக ரெடி பண்ணணுன்ற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாஃப்ரான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். குங்குமப்பூ இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இதை நம்ம செய்ய வேண்டாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ இதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாஃப்ரான் தண்ணி நம்ம அந்த ஃபேஸ் மாஸ்க் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கரெக்டாகவே இருந்தது. உங்களோட ஃபேஸ் மாஸ்க் இன்னும் திக்காக இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படியெல்லாம் ஒரு மாஸ்க் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். நல்ல கன்சிஸ்டன்சி இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes வரைக்கும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் மாஸ்கில் நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 to 7 days வரைக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் இருக்கும் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்த்துருப்பாங்க, பட் இதில் அப்படி இல்லை. ரொம்ப நேச்சுரலாக நம்ம கைப்பட நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருந்தது, அப்ளை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.